Hello everybody, welcome back to my channel. என் பேர் ஹேமா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோங்க. இந்த வீடியோவில் ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல், எந்த ஒரு டயட் சேஞ்சும் பண்ணாமல், உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்காமல் எப்படி தொப்பையை குறைக்கிறது அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷமும் ஒரு டவலும் இருந்தால் போதும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இதே சந்தேகம் எனக்கும் இருந்துச்சு. போன வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் என்னோடய வயிறு மட்டும் தனியாக தெரிஞ்சுது. அதை நான் நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இதை ஏதாவது சரி பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. அதே சமயம் எனக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் டைமே கிடையாது. இப்போது அது மாதிரி டயட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டமே கிடையாது. ஏன்னா டயட்டுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப தூரம். டயட் பண்ண ஆரம்பித்தேன்னா ஒரு 2 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் டயட் பண்ணதை விட அதிகமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் அது கண்டிப்பாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது மாதிரியான லைஃப் ஸ்டைலும் நான் சேஞ்ச் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது எப்படின்னா, அந்த சொல்லுவாங்கள்ல, நோகாமல் நொங்குத்துங்கிறதுன்னு, அது மாதிரி ஏதாவது இருக்கா, ஈஸியான வழியில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தேன். டீடாக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது, ரொம்ப ஈஸி, இதை விட ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சப்போ தான் இந்த ஜாப்பனீஸ் மெத்தடை பற்றி படித்தேன். அந்த இதை வந்து ஒரு ஜாப்பனீஸ் டாக்டர் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது நிறைய ரொம்ப விஷயமாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் ஆன்லைனில் செக் பண்ணப்போ யாரும் ரொம்ப நாள் செஞ்சு அதை ரிசல்ட் காமிக்கலை. ஸோ அதனால் சரி நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு 1 வீக் ஃபுல்லாக பண்ணேன். நான் அதை எப்படி பண்ணேன், எந்த டைம் பண்ணேன், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் இருக்குல்ல அதையும் கிளிக் பண்ணுங்கள், அது பக்கத்துலேயே உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்க போகிறேங்க. என்னோட மெஷர்மெண்ட் வந்து 37.5 இன்ச்சஸ். வெயிட்டு கண்டிப்பாக கூட தான் இருப்பேன், நான் எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. தட்ஸ் ரொம்ப ரொம்ப வெயிட்டு ஜாஸ்தி, அது கண்டிப்பாக அதை நான் பண்ணியே ஆகணும். ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டவல் எடுத்துகிட்டு ரெண்டாக அப்படி மடிச்சுக்கோங்க. அதை இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு டைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து அந்த விட்டம் வந்து 3 இன்ச் இருக்கணும். அப்புறம் அதை ஒரு கயிறை வச்சு நான் கட்டிக்கிறேன். ஏன்னா ஒரு வாரம் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் தினம் தினம் இது மாதிரி பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு ஈஸி மெத்தடாக வச்சுக்கிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வயிற்றுக்கு பக்கத்தில் இருக்கணும், அதே இதில் ஒரு 15 இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்கணும். உங்களோட காலோட பெருவிரல் ரெண்டும் ஒன்று ஒன்று தொட்டுட்ருக்கணும். உங்கள் கால் ரெண்டுத்துக்கும் நடுவில் 8-10 இன்ச்சஸ் விடவில் இருக்கணும். இப்போ இந்த டவலை பின்னாடி வச்சுட்டு மேலே படுக்க வேண்டியதான். உங்களோட பெல்லி பட்டனில் இந்த தொப்புள், அதுக்கு கீழே இருக்கணும் இந்த டவல். கையை எடுத்துகிட்டு மேலே அப்படியே கொண்டு போங்க. நாங்கள் சுண்டு விரல் ரெண்டும் ஒவ்வொன்றா தொட்டுட்ருக்கணும் இது மாதிரி. இப்போ அப்படியே படுத்துட்டு சாதாரணமாக மூச்சு விட வேண்டியதாங்க 5 நிமிஷத்துக்கு. முதல் நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. 5 நிமிஷம் தான் பண்ணேன், ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலை. ஆனால் ஃபஸ்ட்டு டேயில் ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கே தெரியும். ஆனால் ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, அதனால் நாளையிலேருந்து 15 மினிட்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரிசல்ட் உடனே தெரியணும். ஆக்சுவல் முறைப்படி பார்த்தா 5 மினிட்ஸ் ஒரு ஹோல் மந்த் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் 15 மினிட்ஸ் ஒரு 1 வீக் செஞ்சு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். 2வது நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க, இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலை. ஏன்னா இது செகண்ட் டே தான், அதனால் தெரியலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி 15 மினிட்ஸ் பண்ணேன். அந்த ஒரிஜினல் மெத்தட் படி பார்த்தா 5 மினிட்ஸ் 1 ஹோல் மந்த் பண்ணணும். எனக்கு வந்து ரிசல்ட் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக 15 மினிட்ஸ் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த அதே பொசிஷனில் படுத்துருக்கிறது. பட் கொஞ்சம் நாளில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ கெட் யூஸ் டு இட். என்னோடய டயட் அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலை. நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். 3வது நாள் இப்போ தாங்க முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. யூஸ்வலாக நான் இப்படி கூன் போட்ட மாதிரி உட்காந்துருப்பேன், அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பேக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்றைக்கும் 15 நிமிஷம் தான் பண்ணேன். என்னோடய சாப்பாட்டில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை. அதே மாதிரி தான் எப்பவும் போல் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றேன். எனக்கு ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், நேற்றும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். என் பொண்ணு எங்கள் வீட்டில் அவள் சாப்பிட்றப்பெல்லாம் எல்லாருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கொடுப்பா, அதனால் அப்படி போணுச்சு.
நேற்று வந்து கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, 15 மினிட்ஸ் படுத்திருந்தது. இன்னைக்கு அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ நாளைக்கு 15 மினிட்ஸ் தான் பண்ண போகிறேன். இது வரைக்கும் 4 நாளாக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல குட் ஃபீலிங்காக தான் இருக்குது. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு 2-3 நாளைக்கு முன்னாடினு சொன்னேன்ல, அதெல்லாம் இல்லை, இப்போது பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது 15 நிமிஷங்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது, அதனால் வழக்கம் போல் ஒரு குத்துப்பாட்டு போட்டு தான் கேட்டுருக்கேன். சில சமயம் ஆக்சுவலாக ரிலாக்ஸிங் மியூசிக் போட்டுக்கலாம், கேட்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம், நாளையிலேருந்து வேணால் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து நோட்டீஸ் பண்ணேன், என்னென்னா நிறைய தண்ணி குடிக்கிறேன். இப்போது தாகம் எடுத்துகிட்டே இருக்குது, ஆனால் நிறைய தண்ணி குடிக்கிறேன். அது வெதர்னாலையா இல்லை இது பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரியலை, ஆனால் இந்த அளவுக்கு நான் யூஸ்வலாக குடிக்க மாட்டேன், நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் 2 different things ஆக்சுவலி. இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன் ஆக்சுவலாக, நல்ல ஒரு மாதிரி சுறுசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் நிறைய. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது ஸ்டமக், தெரியல, பார்ப்போம், நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு தான் மெஷர், நாளைக்கு இல்லை நாளைக்கு மெஷர் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ 6 நாள் முடிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீலிங்காக இருக்குது, வெயிட் குறைஞ்ச மாதிரி தான் தோணுது. அது வந்து ஒரு மனப்பிராந்தியாக என்னன்னு தெரியல. நாளைக்கு இதாக செக் பண்ண போகிறேன், வெயிட்டும் மெஷர்மெண்ட்டும் பண்ண போகிறேன். நானோட சாப்பாடு இது எதுவுமே நான் மாற்றலை, சேமாக நான் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை, இது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏழு நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது, ஏன்னா இப்போ வந்து இன்னும் எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஆரம்பத்தில் வந்து 15 மினிட்ஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாறிடுச்சு, எனக்கு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் ரியலி குட். நான் வந்து இப்போது வெயிட்டும் மெஷர்மெண்ட்டும் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ செக் தட். நாலு பவுண்ட் வெயிட் குறைஞ்சிருக்கேங்க, கிட்டத்தட்ட 2 கிலோஸ். அது மாதிரி 3 இன்ச் கம்மியாக இருக்குது. இப்படி தாங்க பண்ணேன் ஆக்சுவலாக. இது வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் இன்னும் ஒரு 3 வாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணேன்னா ஒரு 1 மந்த் ஆகிடும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஃபீல் லைக் இதான் பெஸ்ட் மெத்தடு, ரொம்ப பெஸ்ட் ஈஸி மெத்தடாக இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ வில் ட்ரை தட். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுங்கள், என்னோடய வியூவர்ஸில் 70% 70% வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிரியேட்டராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு டானிக் மாதிரி, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். இது மாதிரி நிறைய வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வித்தியாசமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.